ஹாய் நண்பா, எல்லாருக்குமே எப்படி வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். ஸோ என் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர், அதாவது பாத்திரம் விளக்கிறதுக்கான மிஷினு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதே டிஷ்வாஷரை லைட்டாக குட்டிகோண்ட ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது திரட்ட 37 லட்சம் பேர், 3.7 மில்லியன் வியூஸ் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதுக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ போடுங்கிற ப்ரோ, இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, கரண்ட் பில் எவ்வளோ செலவாகும், தண்ணி எவ்வளோ செலவாகும், உண்மையிலே கையில் விளக்குற மாதிரி சுத்தமாக பாத்திரத்தை விலைக்கு எடுத்துருதா அப்படின்னு டவுட்ஸ் எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடிச்சுட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். எப்படிக்கா இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்களும் சரிப்பா வாப்பான்ட்டாங்க. ஸோ இதோட சைஸ் டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருக்குது, அதோட சைஸு தான் திருட்ட சொல்லப்போனால் அதோட கொஞ்சம் குட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதை ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான், லைட்டாக ஓப்பன் பண்ணால் வந்துடும். இதுக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3 பின் பிளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை மாட்டிக்கோங்க சுவிட்ச் போர்டில். இன்னொரு ஓஸ் எடுத்து பைப்போட அதை குழாயோட டேரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால ஆட்டோமேட்டிக்காக தேவையான தண்ணி எடுத்துக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா 2 போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மொதல் போர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு டிடர்ஜென்ட் பவுட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம வாஷிங் மிஷினுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி டிஷ்வாஷருக்குன்னே ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் அக்கா வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் அப்படின்ற பிராண்ட், இது வந்து லிக்யூடு. இந்த லிக்யூட் எதுக்கு அப்படின்னா பாத்திரத்தை நல்லா ஷைனிங்காக கொண்டு வரதும், இந்த ஸ்பாட்டாக சில நேரம் வெள்ளை வெள்ளையாக புள்ளி புள்ளியாக இருக்கும், இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி நம்ம காய போடுற குப்புறை போட்டு வச்சுருப்போம், அந்த நேரம் காஞ்ச பிறகு எடுத்தால் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும். அதுக்கான காரணம் டிடர்ஜென்ட் பவுடர் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த லிக்யூடு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபார்ச்சூன்ற பிராண்டு, அமேசானில் பார்த்தீங்கன்னா விம்மு எக்கச்சக்கமான பிராண்டு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. இந்த வடச்சட்டிலாம் போட்டு இப்போ நம்ம கழுவி எடுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும், ரெண்டையும் லைட்டாக அப்படி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே இடத்துல இந்த சின்ன சின்ன டம்ளரு, குளிப்பாத்திரம், தட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். இதில் வந்து எந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். இப்போ சில நேரம் ஃபேண்டா வாங்குறீங்க, மிரிண்டா வாங்குறீங்க, அதுக்கெல்லாம் ஒரு பாட்டில் தருவாங்க, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சுடுதண்ணியில் தான் கழுவும் பாத்திரத்தை. ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் ஆச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காண்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த டப்பர் வேர் பிளாஸ்டிக்கு, ரீயூசபிள் பிளாஸ்டிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு சட்டி இருக்குது, வடச்சட்டி இருக்குது, குக்கர் இருக்குது, அப்புறம் சாப்பிட்ட தட்டு இருக்குது. முக்கியமாக தட்டை நீங்கள் உள்ளே போடுறீங்கன்னா அந்த கருவேப்பிலை, தக்காளி இந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போடும். இது எதுக்கு அப்படின்னா சால்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சில பேர் வீட்டில் போர் தண்ணியே நல்ல தண்ணி மாதிரி வரும், ரொம்ப உப்பு இல்லாமல், அந்த மாதிரி சமயத்தில் இதுக்குனே ஒரு உப்பு இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த மேலையும் கீழே ஒரு பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமானது. இதில் வந்து ஹோல் ஹோலாக சின்ன சின்ன ஹோலாக இருக்கும், அதுலேருந்து ஃபோர்ஸாக தண்ணி வரும், நல்ல ஷார்ப்பாக பாயிண்ட்டாக ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும், இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேவை உள்ளே வச்சிட்டிங்கன்னா ஒரு பிளேடை சுற்றி பார்த்துக்கோங்க, எதுவும் பாத்திரத்தில் எதுவும் தட்டுப்படுதா என்னென்னு ஓகேவா. இது வந்து சும்மா தான் நண்பா, சின்னதாக சல்லடை மாதிரி ஒரு கூட மாதிரி கொடுத்துக்கோங்க, இல்லை சின்ன சின்ன ஸ்பூன் அதெல்லாம் போட்டுக்கலாம், மேக்ஸிமம் அது யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஃபஸ்ட் எடுத்துனே ஆன் ஆஃபு, அதுக்கப்புறம் எக்கோ, ஆஃப்லோடு, எக்ஸ்ட்ரா ட்ரை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பார்க்கிள் இதை யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் உங்கள் பாத்திரத்தை பளபளன்னு கொண்டு வந்துடும். இன்டென்சிவ் கடாயின்றது இந்த வடச்சட்டி, தோசைக்கல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்டென்சிவ் கடாய் போடலாம், பட் அதை விட எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பார்க்கிலே பார்த்தீங்கன்னா க்ளீனாக பாத்திரத்தை கழுவி எடுத்து கொடுத்துரும் நண்பா. ஆட்டோ வந்து தேவையில்லை, எக்ஸ்ப்ரெஸ் பார்க்கலுக்கு 59 நிமிஷம் காட்டும். இன்னொன்று எக்கோ, க்யூக்கு, ப்ரீன்ஸு. எக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 1 மணி நேரம் 35 நிமிஷம் எடுக்கும், க்யூக்கில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 29 மினிட்ஸ் எடுக்கும், ப்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாத்திரத்தை ஒரு அலசு அலசு மட்டும் இருக்கும், வெறும் 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அலசு மட்டும் அலசி கொடுத்துரும். மேக்ஸிமம் இதை எதையும் சூஸ் பண்ணாதீங்க, ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பார்க்கில் மட்டும் கொடுத்துட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான தண்ணி எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆஃப்லோடுன்றது சும்மா அதில் ஒரு ட்ரேயில் தான் பாத்திரம் வச்சிங்கன்னா ஆஃப்லோடு கொடுத்துக்கோங்க. இது வந்து டைமர் செட் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் கழித்து மிஷின் ஆன் ஆகணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ தண்ணி எவ்வளோ செலவாகுன்றத சொல்லிடுறேன். மினிமம் 4 லிட்டர்லேருந்து 9 லிட்டர் வரைக்கும் தான் தண்ணியே செலவாகும், நீங்கள் சூஸ் பண்ணுற மோடை பொறுத்து. இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் தண்ணி தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். இதே நீங்கள் ஃபுல்லோடு கொடுக்குறீங்க, இந்த எக்ஸ்பென்சிவ் கடாய் அந்த மாதிரி இன்டென்சிவ் கடாயெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 9 லிட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிறோம் நண்பா.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடையிலேயே செக் பண்ணுறதுக்காண்டி எடுத்து பார்த்தேன், பார்த்தா குப்புன்னு புகையாக வந்துச்சு. என்னடா அது இவ்வளோ புகையாக வருது, அதுவும் சூடாக வேற தண்ணி. ஒரு பாத்திரத்தை என்னால் கையால் தொடவே முடியல பார்த்தீங்களா. புகை வந்து அப்படியே ஃபோன் லென்ஸே பார்த்திங்கன்னா மறைக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன். 1 ஹவர் தான் கம்ப்ளீட் டைமு, நான் 15 நிமிஷத்துலேயே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எடுத்தால் என்னால் கையை வைக்க முடியல. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கழுவிருச்சு, பட் இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காண்டி எடுத்தேன். ரொம்ப சுடுது நண்பா தண்ணி. அந்த அளவுக்கு பாருங்கள், மிச்சம் இன்னும் 40 நிமிஷம் இருக்குது. 40 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இப்போ 40 நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், டிடர்ஜென்ட் பவுடரை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருச்சு. லிக்யூடும் ஆட்டோமேட்டிக்காக தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த ஸ்லாட்டை வந்து நம்ம மூடி தான் வச்சோம். இப்போ டிடர்ஜென்ட் பவுடரை பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு. இப்போ தான் 0 ஹவர்ஸ் ஆகுது, முடிஞ்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா புகை வர்றது, உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் ஆகுதா என்னன்றது தெரியலை. கம்ப்ளீட்டாக அந்த ஹோல் மிஷினே பார்த்தீங்கன்னா பளபளன்னு ஆயிடுச்சு நண்பா. பாருங்கள் அந்த மாவு சட்டி எந்த அளவுக்கு இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா? இன்னொன்று சொல்ல மாதிரினே, நீங்கள் பாத்திரத்தை வைக்கிறதா இருந்தால் கவுத்தி கவுத்தி தான் வைக்கணும். நிமித்தி வச்சிங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி சேர்ந்துருது. டம்ளர்லாம் பாருங்கள் கவுத்தி கவுத்தி இருக்கா, அப்போ தான் தண்ணி வந்து கீழே வடிஞ்சிரும். பாருங்கள் நம்ம சட்னியில் வச்ச கரண்டி, அதுவும் பளபளன்னு ஆயிடுச்சு. தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் தொட்டு லைட்டாக இப்படி ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துடுது. ஆனால் பாத்திரத்தை தான் என்னால் தொடவே முடியல, ரொம்ப சுடுது. இந்த கிளாஸஸ்லாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. ஒரு கையில் ஃபோனு, இன்னொரு கையில் அந்த சத்தியை தொடலான்னு பார்த்தா அந்தளவுக்கு சூடாக இருக்குது. பட் ஆனால் செம்மையாக இருக்கு நண்பா, ஃபுல்லாக கழுவி எடுத்துடுது. மினிமம் 4 to 9 liters தான் ஃபுல்லாக பாருங்களேன். அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம கையால் கழுவுன மாதிரி சுத்தமாயிருச்சு. நான் இடையில கழுவி கட்டமே எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இது போச்சுன்னா அந்த சல்லடையில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிரும். அதையும் நீங்கள் கலட்டி ரீயூசபிள் தான், ஜஸ்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். அதுலேயே ஒரு மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்மி, இந்த மேலே அடுப்புக்கு மேலே புகை போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கலாம், அதில் ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க. அந்த ஃபில்ட்ரு எந்தளவுக்கு பிசு பிசுப்பாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பட் அதவே பார்த்தீங்கன்னா க்ளீனாக சுத்தமாக எடுத்துருச்சு. இப்போ இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 43,000 ரூபா சம்திங் வருது, போஷ் அப்படின்ற பிராண்டு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இன்னொரு ஒரு டவுட் எல்லாருக்கும் என்ன வரும்னா, அந்த டிடர்ஜென்ட் பவுடர், அந்த லிக்யூடு, அந்த சால்ட்டுலாம் எத்தனை நாளைக்கு ஒருக்க நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 40 நாள்லேருந்து 50 நாளைக்கு ஒருக்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும் நண்பா. அந்த லிக்யூட்லாம் பார்த்தீங்கன்னா 500 ml நினைக்கிறேன். ஸோ அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பை பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதுபோக எலக்ட்ரிசிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரன் பண்ணுறது இந்த வாஷிங் மிஷினுக்கு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி தான். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் செலவாகும். ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்.